ஹாய் பண்டி அண்ணா வந்துட்டாங்க அண்ணா என்னன்னா இவ்ளோ கிண்டர் ஜாய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க எல்லாமே சாப்பிடுறக்கா ஆமா சிண்டு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் இறக்கி வை அதுக்கப்புறமா சாப்பிடலாம் அண்ணா அண்ணா பின்னாடி பாருங்க நான்சி அக்கா வந்துட்டாங்க அட நான்சியும் வந்துட்டாளா எதுக்கு நான்சி இப்படி ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்க என்ன வாங்கிட்டு வந்திருக்க சரி என்னோட காரை முன்னாடி எடுத்து போடுறேன் நீங்க வந்து பார்க் பண்ணுவா நீங்க என்னக்கா இவ்ளோ ஜெம்ஸ் பால் வாங்கிட்டு வந்திருக்கீங்க பண்டி அண்ணா கூட நிறைய கிண்டர் ஜாய் வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னது பண்டியும் வாங்கிட்டு வந்துட்டானா சிண்டு சோட்டு ரெண்டு பேரும் இது எல்லாத்தையும் முதல்ல கீழ இறக்கி வைங்க அதுக்கு அப்புறமா பேசிக்கலாம் ஹாய் சூப்பர் இந்த அக்கா 6 ஜெம்ஸ் பால்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க பண்டி அண்ணா கூட வந்து 8 கிண்டர் ஜாய் வாங்கிட்டு வந்திருக்காங்க நான்சி எதுக்கு இப்ப ஜெம்ஸ் பால் வாங்கிட்டு வந்திருக்க அது நல்லாவே இருக்காது கிண்டர் ஜாய் தான் சூப்பரா இருக்கும் சும்மா சொல்லாத பண்டி இருக்கிறதுலே வச்சு ஜெம்ஸ் பால் தான் சூப்பரா இருக்கும் அதனால தான் நான் நம்ம எல்லாத்துக்கும் கார்ல போய் வாங்கிட்டு வந்தேன் ஓகே நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட்னு டிசைட் பண்ணிக்கலாம் என்ன சொல்றீங்க ஓகே அக்கா நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம் நம்ம எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் கண்டிப்பா ஜெம்ஸ் தான் ஜெயிக்க போகுதே ஜெம்ஸ்ல இருக்கிற டாய்ஸ் தான் சூப்பரா இருக்கும் நான்சி நீ வாங்கிட்டு வந்துட்டேங்கறதுக்காக சொல்லாத கிண்டர் ஜாய்ல गर्ल्सக்கு பாய்ஸ்க்கு தனியா இருக்கு தெரியுமா गर्ल्सக்கு பிங்க் பாய்ஸ்க்கு ப்ளூ ஓகே ரெண்டு பேரும் சண்டை போடுறத ஸ்டாப் பண்ணுங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு டீமா பிரிஞ்சு தானே இருக்கோம் சோ அப்படியே நின்னுக்கலாம் அக்கா அப்படினா நான் ஜெம் சாப்பிடவே கூடாத அக்கா ஏ சோட்டு அமைதியா இரு நம்ம எல்லாம் கிண்டர் ஜாய் டீம் ஜெம்ஸ் எல்லாம் சாப்பிட கூடாது சரி ஓகே நம்மளே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாய்ஸ் கலர் ஒரு ப்ளூ கிண்டர் ஜாய் ஓபன் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குன்னு கிண்டர் ஜாய்ல பாத்தீங்களா இந்த மாதிரி ஸ்பூன் எல்லாம் கொடுத்துருவாங்க ஸ்பூன் இருக்கிற சைடு தான் எப்பவுமே டாய் இருக்கும் வாவ் பண்டி ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு பண்டி ஃபர்ஸ்ட் டாயே இத பாக்கறதுக்கு ஒரு பிஜிட் ஸ்பின்னர் மாதிரி இருக்கு அந்த பேப்பர் ஓபன் பண்ணி பாரு நீ சொன்னது கரெக்ட்டு தான் ரோஸ் இது ஒரு ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் தான் சூப்பராக இருக்குது பாரு கலர்ஸ் ரொம்ப ப்ரைட்டாக இருக்குல்ல இருங்க நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் அண்ணா அண்ணா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா சூப்பராக இருக்குண்ணா இது எனக்கே கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் ஆ பண்ணுங்க பண்ணுங்க நான் ஏற்கனவே ஜெம்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணியிருக்கேன் அவ்வளவா இன்ட்ரஸ்டிங்காவே இருக்காது பாத்தீங்களா சாக்லேட் தனி கவர்ல கொடுத்துருக்காங்க சாக்லேட் எல்லாம் விடு பிங்கி முதல்ல டாய் ஓபன் பண்ணி காமி என்ன இருக்குன்னு இது என்னது இது ஒரு ஃப்ராக் உடைய போட்டோ இருக்கு இந்த ஃப்ராக் போட்டோவை இந்த மாதிரி இடத்துல இப்படி மாட்டிக்கணும் மாட்டிக்கிட்டு இப்படி பிரஸ் பண்ணி விட்டோம்னா அந்த ஃப்ராக் பறக்கும்னு நினைக்கிறேன் என்னது தவளை பறக்குமா ஃபர்ஸ்ட் டாய் ரொம்ப மொக்கையா இருக்கு பிங்கி என்னது சரியா குதிக்க மாட்டேங்குது அக்கா அக்கா இந்த டாய் பாக்கறதுக்கு ரொம்ப மொக்கையா இருக்கு கா போச்சு இந்த சின்ன பையன் கூட கிண்டல் பண்றான் பண்டி நெக்ஸ்ட் பிங்க் கலர் ஒண்ணு ஓபன் பண்ண பண்டி गर्ल्सக்கான டாய்ஸ் வந்து பிங்க் கலர்ல தான் இருக்கும் சரி ஓகே பிங்கே ஓபன் பண்ணலாம் இதுல என்ன இருக்க போகுதுன்னு தெரியலையே வாவ் இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு அண்ணா என்னன்னா இது பார்க்கறதுக்கு ஒரு குட்டி டைனோசர் மாதிரி இருக்கு பேப்பர் ஓபன் பண்ணி பாருங்க ஆமா சோட்டு இது டைனோசர் மாதிரி தான் இருக்கு பின்னாடி விங்ஸ் கூட இருக்கு சரி இருங்க இது எல்லாத்தையும் போட்டோல காமிச்சிருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாய் கூட ரொம்ப கியூட்டா இருக்கு அந்த திங்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு எங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் வயலட் கலர் ஓபன் பண்ணி பார்க்கலாம் வயலட் கலர் பாய்ஸ்க்கு நினைக்கிறேன் இதுல எது गर्ल्सக்கு எது பாய்ஸ்க்குன்னு கூட கிளியரா தெரியல சும்மா ரெண்டு டாய்

எனக்கு தெரியும்னா இது வந்து கையில போடுற ரிங்னா இது ஏற்கனவே ஒரு தடவை எனக்கு வந்திருக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும்னா ஆமா சோட்டு நீ சொன்ன மாதிரி இது ஒரு ரிங் தான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த ரிங்ல இந்த சென்டர்ல நம்ம வந்து எந்த போட்டோ வேணாலும் வெச்சுக்கலாம் அவங்களே போட்டோ கொடுத்திருக்காங்க அப்படி இல்லாட்டி நம்ம போட்டோ கூட இந்த சென்டர்ல இந்த மாதிரி வெச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் இருங்க வெச்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த குட்டி போட்டோவை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சென்டர்ல வச்சுட்டு மேல இருக்கிறத க்ளோஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம விரல்ல போட்டுக்கலாம் என்னது இது என்னோட விரல்குள்ள போக மாட்டேங்குது ஆ இப்ப போயிடுச்சு சூப்பரா இருக்கல்ல அண்ணா சூப்பரா இருக்குண்ணா இந்த ரிங் நான் எடுத்துக்கிறேன் ஓகே இந்த இந்த ரிங் சரி பண்ணலாம் அவங்க சால்வ் தான் இருக்காங்க அண்ணா அந்த ரிங்க வந்து சோட்டு குடுத்தீங்கல்ல இதுக்குள்ள என்ன இருக்கோ அத நான் எடுத்துக்க வேண்டாம் ஹை அண்ணா இது வந்து பாப்பேட்ரோல் நினைக்கிறேன் ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கு இந்த போட்டோல என்ன இருக்குன்னு பாருங்க ஆமா சிண்டு நீ சொன்ன மாதிரி இது பா பெட்ரோல் தான் ஆனா ரொம்ப அழகா இருக்கு இருங்க இந்த குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணலாம் இது கனெக்ட் பண்றது கூட ரொம்ப ஈஸியா தான் இருக்கு டக்குன்னு கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு இந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணனா இந்த டாக் வந்துரும் அதுக்கப்புறம் அந்த டாகுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் கூட கொடுத்துருக்காங்க தெரியுமா இந்த ட்ரெஸ்ஸை இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இந்த டாகுக்கு மாட்டி விட்டுடலாம் அண்ணா எனக்கு இந்த பா பெட்ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானே இதை எடுத்துக்கிறேன் சீ இப்போதைக்கு அவங்க அந்த பசில் சால்வ் பண்ணுற மாதிரி தெரியல அதுக்குள்ளே நம்ம எல்லா கிண்டர் ஜாய் ஓப்பன் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் பண்டி நீங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க ஒரு கிண்டர் ஜாய் ஒரு ஜெம்ஸ் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ எல்லா கிண்டர் ஜாய் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள் முதல்ல அந்த பசில் சால்வ் பண்ணி முடிங்க நான் சீ அதுக்குள்ளே நாங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணிவிடுறோம் ஹாய் இது ஒரு யானை மாதிரி தெரியுது ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல அண்ணா அண்ணா இந்த யானைக்குட்டியும் நான் எடுத்துக்கிறேன் வன்ட்டி நெக்ஸ்ட் ஒரு கலர் ஓப்பன் பண்ணேன்

இந்த பிரின்சஸ் நீங்களே எடுத்துக்கோங்க நான் இதை செட் பண்ணி மட்டும் பாக்குறேன் இது ரொம்ப அழகா இருக்குக்கா இந்த மாதிரி கீழே ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரிங்கை வந்து ஹேர் பேண்ட் மாதிரி இந்த மாதிரி பிரின்சஸ்க்கு போட்டு விட்டுடலாம் ரொம்ப கியூட்டா இருக்கு பண்டி அடுத்தது நாங்க எங்களோட ஜெம்ஸ் ஃபுல்லா ஓபன் பண்ண போறோம் பண்டி அந்த பஸ்ல எங்கால சால்வ் பண்ண முடியல சோ நாங்க அடுத்த ஜெம்ஸ்க்கு போ போறோம் அக்கா அக்கா எனக்கு என்னமோ அடுத்து எதுவும் நல்லதா வரும்னு தோணல ஓபன் பண்ணுங்க டேய் சிண்டு எங்கள ஓவரா கிண்டல் பண்ணிட்டே இருக்க இந்த டாய் கண்டிப்பா நல்லா இருக்கும் பாரு எனக்கு வேணும் எனக்கு வேணும் நீ தான் போற அச்சோ போச்சு இதுவும் பாக்கறதுக்கு பசில் மாதிரி தான் தெரியுது அப்படியே போட் பஸல் வந்துச்சு இப்ப வேற ஏதோ கார் பசில் வந்திருக்கு அக்கா இந்த பஸல் சால்வ் பண்றதுக்கு டைம் ஆகும் ஆனா சால்வ் பண்ணா அந்த போட்டோல இருக்கிற மாதிரியே வரும் இது நல்லா தான் இருக்கும் கா எங்களுக்கு என்ன ஃபுல்லா பஸலாவே வந்துட்டு இருக்கு இந்த பஸல் எல்லாம் எப்ப நாங்க சால்வ் பண்றது நான்சி நீங்க அந்த பஸல் எல்லாம் சால்வ் பண்ணிட்டுருங்க நாங்க ரிமைனிங் 2 கிண்டர் ஜாய்ஸ் ஓபன் பண்ணி முடிச்சிடறோம் பண்ணுங்க பண்ணுங்க வேண்டாம்னு சொன்னா கேக்கவா போறீங்க பண்ணுங்க

ஒரு வழியா விஜய் வாயை திறந்து பேசிட்டான் வாவ் விஜய் உனக்கு வந்திருக்கிற டாய் ரொம்ப நல்லா இருக்கு விஜய் ஏய் இது பாக்கறதுக்கு ஒரு போட் மாதிரி இருக்கு பா இருங்க இந்த பேப்பர் ஓபன் பண்ணி பார்க்கலாம் போட்டே தான் போட்ல ஒருத்த உட்கார்ந்து போட்ட ஓட்டிட்டு போற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்ல இந்த குட்டி ஸ்டிக்கரை எடுத்து இந்த ஃபேஸ்ல ஒட்டிட்டா அவன பாக்கறதுக்கு ஒரு ஆள் மாதிரியே இருக்கல இந்த போட்ல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு விஜய் உனக்கு வந்திருக்கிற டாய் இது நீயே வெச்சுக்கோ ஓகே கிண்டர் ஜாய் டீம் வின் பண்ணிருக்க because நாங்க தான் first எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி செட் பண்ணிட்டோம். நான்சி நான்சி இருக்குற மூணையும் ஓபன் பண்ணிடுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டாயா இருக்க போகுது நீங்க வேணா பாருங்க. அக்கா அக்கா இதை பார்த்தா ஏற்கனவே ஓபன் பண்ண frog மாதிரியே இருக்கு. போச்சுか உங்களுக்கு வந்ததே வந்திருக்கு. உங்களுக்கு அடக்கற நல்லா ஏமாத்திட்டாங்க. சிண்டு கடக்காரல்லாம் ஏமாத்தல ஜெம்ஸ்ல அப்படிதான் டாய்ஸ் ரிப்பீட் ஆகும் சரி அடுத்தது யாவது ஓபன் பண்ணுங்க நான் நினைக்கிறேன் இது கண்டிப்பா ரிப்பீட் ஆகாது எதாவது புதுசா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அக்கா அக்கா இத பாக்கறதுக்கு ஒரு பஸில் மாதிரி இருக்கு ஆமாக்கா பஸிலே தான் கடவுளே இந்த கடைசி ஒண்ணாவது ஏதாவது புதுசா இருக்கணும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணும் கடவுளே போச்சு இதுவும் அந்த ஃப்ராக் மாதிரி தான் தெரியும் ஃப்ராகே தான் சரிப்பா, நாங்க ஒத்துக்குறோம். உங்க கிண்டர் ஜாய் டீம் தான் வின் பண்ணியிருக்கு. எங்க ஜெம்ஸ் டீம் வின் பண்ணவே இல்ல. ஹே, நம்ம டீம் தான் ஜெயிச்சிருக்கு. ஜாலி ஜாலி. அண்ணா இப்ப சாக்லேட் எல்லாம் எடுத்து சாப்பிடலாமா?